போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தா பாத்துட்டு இருக்காங்க. வெரி பாப்புலர் பிவிஆர் மீனா அப்படின்னு நாங்க உங்களுக்கு கூப்பிடணும். அண்ட் பிவிஆர் மீனா அண்ட் மைக் செட் ஸ்ரீராம் அவர்கள் உங்களுக்காக இதோ நேரம். மிஸ் எ பியூட்டிஃபுல் லேடி டு மென்ஷன் யுவர் நேம் தானே ஹோப். So all of us please give a round of applause to Tanya. She came so gorgeously dressed. Nabin Babi, do you know Shriram? I don't know what you're doing. Do you know what you're doing? ஒரு பேர் அவர் ஆடியன்ஸ் வெளியிருக்கிறாங்க வச்ச பேர் ஆன்சிக்கு. பட் இந்த ஒரு வை சவுண்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்குமே இருக்கணும் ஓகேவா. அப்போ அப்போ வந்து நான் வெப்பன் வெப்பன் சொல்கிறேன்னா எல்லாருமே வந்து கடை விவசாயங்கள் எழுப்ப வேண்டும். வெப்பன் வெரி குட். கடைசி வரைக்கும் அந்த ஃப்ளோ வச்சுக்கோங்க. ஸோ வெப்பன் பற்றி தெரியுமோ இல்லையோ, ஸ்ரீராம் பற்றி கேதார்நாத் நானும் ஸ்ரீராம் போனோம் எல்லாத்துக்கும் தெரியும். அங்கேருந்து ஒரு மாஸ்க் கழட்டினாலும் தேர் வாஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் கம்மிங் அண்ட் அப்ரோச்சிங். ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் பண்ண நான், 8 million subscribers வச்சிருக்கீங்க இந்த கம்பெனியில் மில்லியன் ஸ்டூடியோஸ் வந்து சேர்ந்தா அதை சொல்லி ஒன் திங் யூ கேன் டூ இஸ் லெவல் அப் ரைட். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டுட்டு நீங்கள் அடுத்த லெவல் போகணும்னா மில்லியன் ஸ்டூடியோஸ் இஸ் த ரைட் பிளேஸ். அண்ட் தட்ஸ் வை இன்வைட்டட் ஸ்ரீராம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் இன்விடேஷன் ஃப்ரம் ஆன் பிஹாஃப் ஆஃப் மில்லியன் ஸ்டூடியோஸ். ஸோ நான் இப்போ கேட்ட கொஸ்டின் திருப்பி வெப்பன் பற்றி தெரியுமா? தெரியுமா. ஓகே முன்னாடி சத்யராஜ் சாருக்கு ஓப்பிடலாமா? சத்யராஜ் சார் ஓப்பிடலாமா? முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தெரியுமா? இவன் இருந்தாலும் படமே நடக்க முடியும். சினிமாவே அவங்க நம்பிதான் மேம் இருக்கு. அது கரெக்ட் தான். சோ கேன் யூ வெல்கம் மன்சூர் அண்ணா ஆன் ஸ்டேஜ். வந்து என் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி என் ரெண்டு அண்ணனும் நான் எப்பவுமே பார்த்துக்குவாங்க, அஜீஸ் அண்ணாவும் மன்சூர் அண்ணாவும். ஒரு ப்ரொடியூசருக்கு மேலே வந்து ஒரு ஃபேமிலியாக என்னை கூப்பிட்டுட்டு இன்வைட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்து 10:45 1 to 45 years நான் பண்ணாத இந்த லாஸ்ட் 1 year பண்ணியிருக்கேன். ஐவ் லேர்ன் சோ மச் இன் லைஃப். அண்ட் இந்த ஈவெண்ட்டையும் வந்து என்னை நம்பி விட்டுட்டு நீங்கள் என்ன வேணும் பண்ணுங்க சிஸ்டர், நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொன்னதுக்காக மன்சூர் அண்ணா தேங்க்யூ. யூ லைக் யூ வில் டாக் 2 words டு த ஆடியன்ஸ். டெய்லர் ஆன்ச்சுக்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் என மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து என்ன மாதிரி ஒரு புது ப்ரொடியூசரை மேன்மேனும் வளர வைக்கும்படி உங்களை மனதார கேட்டுக்கொள்கிறோம். இந்த படத்தில் சத்யராஜ் சாரும் வசந்த் ரவியும் சூப்பர்மேனாக சூப்பராக கலக்கியிருப்பாங்க. நீங்கள் டவுனில் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஷார் சூப்பர் முடிச்சிட்டாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணலாம். மனசுனா உங்களுக்கு படத்தில் பிடிச்ச 3 best things என்ன? ரொம்ப பிடிச்சது எல்லாமே எனக்கு பிடிச்சது தான். சோ 3 சொல்லுங்க மன்சூர்ண்ணா. தானியா ஹோப் வசந்த் ரவி சத்யராஜ் சார் சொல்லிடலாம். எல்லாருமே எனக்கு பிடிச்சவங்க தான் அந்த படத்துல நடிச்ச எல்லாருமே. அதுதான் இந்த கரெக்டா எல்லா விஷயத்தையும் வில் பேலன்ஸ் இட் அவுட். ஓகே. ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க 100 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம், 100 விஷயம் சொல்லி முன்னுக்கு போகலாம் அந்த மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் வந்து வி டோன்ட் வாண்ட் டு ஹைட். இன்ஃபேக்ட் வி வாண்ட் யூ ஆல் டு பி சைலண்ட் ஃபார் 1 minute. இந்த படம் நடக்கும் போது ஒருத்தர் வந்து ஹி ஃபெல் டவுன் ஃப்ரம் 45 feet ஸ்டெப்ஸ், 45 feet ஹைட். அவருக்காக அவர் பேர் என்ன மன்சூர்ண்ணா? குமார். குமார் அவருக்காக ஒரு 1 minute சைலன்ஸில் இருக்கலாமா? இது நம்மளுக்கு வந்து மனசில் வந்து உட்காந்துருச்சு அப்படின்னா படம் கண்டிப்பாக தரமாக உட்காந்துரும். ஸோ ட்ரெய்லர்லேயே வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தோட எஃபெக்ட் வந்து தெரியும். எங்களோட டிஓபி பிரபு ராகவ் அவர்களை மேடை கழிக்கிறோம். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எல்லாமே ஒரு ஈஸி கோயிங் எல்லாமே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் தானியா ஹோப் அவங்க ஹீரோயின், அவங்களும் அப்படி தான். மித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே மைண்ட் மூவியெல்லாம் எல்லாருமே இருக்கீங்க. எனக்கு பேர் சொல்லாமல் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த அப்புறம் சாரி இவர் ராஜு மேனன் சார். ஆக்சுவலாக வந்து சார்வன் ப்ரோ நாங்கள் அடிக்கடி பேசி போனாங்க. சரி என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சார் எது ஃப்ரீயாக பார்த்துட்டு எதாவது சொல்லுவாரா எதாவது செய்வாரான்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்கும். பட் ஆனால் அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ, உங்களால் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் ஃபைனலாக வந்து குவன் ப்ரோ டைரக்டர்.
அவர் வந்து அவரும் எனக்கு இன்னொரு பிரதர் மாதிரி தான் ஆக்சுவலாக எனக்கு. இந்த படத்தில் நாங்கள் ஒரு இது ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பழகும்போது ஒரு ஜோனில் இருந்து படம் முடிவு ஃபேமிலி மாதிரியே மாறிட்டோம். தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் இந்த படம் கிடைக்கிறதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்த கோ டைரக்டர் கார்த்திக், அவர் தான் என்னோட ப்ரீவியஸ் மூவியோட டீசரை காமிச்சு இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டு வந்தார். அவர் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக வந்து என்னோட டீம் சினிமாட்டோகிராஃபி டீம், என்னோட தம்பிங்க எல்லாருமே, கிஷன், வசந்த், சந்து, நிர்மல், கோகுல், சீனு, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த படமே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. Thank you. ஆக்சுவலி நான் இங்கே வரும்போது ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலை. சாரி ஃபார் மை ஆக்சென்ட், ஐ எம் ஏ மலையாளி மல்லிவாய். ஸோ ஆக்சுவலி இந்த படத்தில் வந்துட்டு நம்ம நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு சிஜியில். லோட் ஆஃப் கரெக்ஷன்ஸ், லோட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். வி டன் ஏ லோட் ஆஃப் திங்ஸ். புது டெக்னாலஜி ஏஐ யூஸ் பண்ணிட்டு நிறைய இன்னோவேஷன்ஸை பண்ணிட்டு இருக்கு. இதில் பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு விஷுவலி நல்லொரு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஸோ ஐ ஹாவ் தட் கட் ஃபீலிங். படம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நல்லொரு எக்ஸ்பீரியன். வென் ஐ எம் ஒர்க்கிங் வித் திஸ் மூவி ஐ காட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். As my brother Guhan, me and he is having a same wavelength actually. நானும் வந்துட்டு இந்த சூப்பர் ஹியூமன் சாகா, சூப்பர் ஹீரோஸ் இதை பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இதிலே வாழ்ந்துட்டு இருக்கிற ஆளு தான் நானும். ஸோ ஐ கனெக்டட் வித் குஹன்ஜி ஈஸிலி அண்ட் வி ட்ராவல்ட் அ லாட் அண்ட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் வந்துட்டு அது கிளியராக தெரியும். எல்லாரும் பார்க்கும்போது அந்த கிளியராக தெரியும். ஈவன் இந்த டீசர் ஆல்சோ, ஈவன் இந்த ட்ரைலர் ஆல்சோ, யூ கேன் ஃபைண்ட் தட் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் டே அண்ட் நைட் 24/7. ஆக்சுவலி நானும் இவனும் வந்துட்டு 24/7 இதில் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ உட்காந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இது வந்துட்டு இதில் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணுறேன். ஸோ வி ட்ரைட் ஆக்சுவலி. ஐ திங்க் எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் ஒரு அளவுக்கு நல்லபடியாக பண்ணியிருக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி. ஏஐயோட இது எல்லாம் இந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற டைமில், இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கிற டைமிலும் வி ஆர் ஏபிள் டு மேனேஜ் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் வி டன் அ வெரி குட் ஐ திங்க் வி டன் அ வெரி குட் ஜாப் இன் த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பார்ட். அண்ட் சத்யராஜ் சாரையும் வந்துட்டு, சத்யராஜ் சாரோட ஏஜும் வந்துட்டு டிஏஜிங் பண்ணியிருக்கு இதில் வித் பை யூஸிங் ஏஐ டெக்னாலஜிஸ். ஸோ ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு இந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் வந்துட்டு அதில் அட்ராக்ட் பண்ணி, ஸோ அவரும் அது யூஸ் பண்ணோம். அது அந்த ஒரு ஐடியா, அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஸோ எவ்ரிபடி ஷுட் டூ த சேம் திங் இன் தியர் மூவி ஆல்சோ. இட் வில் பி வெரி ஈஸி, டைம் சேவிங், அண்ட் இட் இஸ் ஆல்சோ பட்ஜெட்டி ஆல்சோ. பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ வி டன் கம்பெனி மில்லியன் ஸ்டுடியோ ஆக்சுவலி அவர் தான் இந்த ஒரு ப்ராசஸ், இந்த ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவரே ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கு. ஸோ அதே வந்துட்டு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கு. மீன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்துட்டு ரெடியாகவே வந்துட்டு அது ஒரு குரஞ்சிக்கும் வந்துட்டு அவர் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஸோ ஆல்ரெடி அப்ரூவ்
அப்ரூவ் டு டூ வாட் எவர் கரெக்ஷன்ஸ் இன் த மூவி, வி வில் டூ இட் வித் ஏஐ திங்ஸ் அண்ட் வி வில் இம்ப்ளிமெண்ட் ஏஐ இன் த மூவி ஆல்சோ. ஸோ இது வந்து இது வந்ததுனாலே யாருக்கும் வேலைக்கு நோபடி வில் லூஸ் யுவர் ஜாப், ஆக்சுவலி த ஜாப் வில் இன்க்ரீஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஜாப் nobody could recognize that we used technology in certain scenes, certain shots are yaarum theriyanga irukku. So we blended perfectly and we approached in a different way. Actually nammala vandu oru different way la approach pannirukku in the CG in a different way. Comics comic care relate pannittu even kids can understand the method of CG எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஸ்டைலிஷா இருக்கும், நார்மல் ரியலிஸ்டிக் எல்லாம் ஸ்டைலிஷா இருக்கும் சிஜி. ஸோ அதுதான் வி பிளான்ட் அண்ட் வி டன் இட் வெரி வெல். தட்ஸ் இட். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல் அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன். அதல உங்களுக்கு சூஸ் பண்ணதா இது வந்து என் கையில இல்லல்ல, கதைகள் வருது அதுல எது பெஸ்டோ நான் சூஸ் பண்றேன் அவ்வளவுதான். அது எப்படி சார் உங்களுக்கு கேக்குறாரு சார்? ரெண்டுத்தையும் போடுங்க. எனக்கு காமிக்கிறதே ஒண்ணுதான், காத்துருவாங்க சார் பண்றீங்க, நீங்க அப்படிதான் பண்றீங்க. அது தெரியல, ஐ மீன் அது என் ஃபர்ஸ்ட் படம் தரமணிலேருந்தே அந்த மாதிரி நடந்திருக்கு. ஐ திங்க் ஏதோ ஒரு யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் தான் அது. அது நல்ல கதைகள் வருது, வர இடத்துல நம்மளுக்கு சில கதைகள் பிடிக்குது, அது இன்ஸ்டிங்டிவாக எடுக்கிற டிசிஷன் தான், எதுவும் பிளான் பண்ணியும் பண்ணதில்லை. அது ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ எல்லா அற்புதமான கதைகள்லாம் அவர்கிட்ட வந்து சேருது, அதில் வந்து தேர்ந்தெடுத்து பயங்கரமாக வந்து கதைகள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற சின்ன ட்ரெய்லர் பார்க்கணும்ல நம்ம, அதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஓ மேடம், 3 minutes வச்சிருக்காங்க நீங்க. அஞ்சனா, how much time did you take to dress up today? எனக்கா? ஆமா, நான் ட்ரெஸ் பண்ற டைம் எல்லாம் கேட்காதீங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு நான் வேற மாதிரி போயிடுறேன் சார், அங்கே ஃபோன் பண்றேன். என்டர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், பட் அப்படி இல்ல, எது பிராண்ட்னு இல்ல, நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு, நமக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்க வேண்டியதான். நான் உங்ககிட்ட நேத்து கேட்டல என்ன போட்டுட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டீங்க, நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்டைலிஸ்ட் ஐ ஹேவ் டு திங்க் பண்ணிட்டு இருக்க மேம் சொன்னீங்க. ஆமா, நான் டிசைட் பண்ணலன்னு சொன்னேன். சோ ஹவ் டு யூ டிசைட், வாட் இஸ் தட் ஆஸ்பெக்ட்? சீரியஸா சொல்ற, நான் கதை எப்படி இன்ஸ்டிங்டிவா சூஸ் பண்ணனோ அதே மாதிரி தான் கபடு திறந்தேன், பார்த்தேன், பிடிச்சிருந்தது, அப்படியே போட்டு. இல்ல பேசிக்கலி தி யுனிவர்ஸ் சென்ஸ் இன் ஆல் தி அதர் திங்ஸ் கரெக்ட், இன்க்ளூடிங் தி Dressing. அந்த மாதிரி யுனிவர்ஸ் சொன்னானே போட் வந்து தேங்க் யூ யுனிவர்ஸ் அப்படி வந்துருவாரு. சில பேர் என்ன போட்டாலும் எப்படி தல கலஞ்சிருந்தாலும் அழகா இருப்பாங்க, இவங்க எல்லாம் அந்த கேட்டகரி. நம்ம எல்லாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெடி ஆற கேட்டகரி. 1 நிமிஷம் தான் இருக்கு ட்ரெய்லர், லெட்ஸ் கோ. 7.5 மணி. ஆனா அந்த 1 நிமிஷத்துக்கு டைம் யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் Dress ஃபுல்லா பண்ணிருக்காரு. சொல்லுங்க, விட்டுறலாம் மேம் நீங்க. ராஜீவ், கம் இன். ராஜீவ், ராஜீவ் ப்ளீஸ். இருந்தாலும் சரி, சினிமா பத்தின ஒரு டவுட்டா இருக்கட்டும், சினிமால ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் வேணுமா இருக்கட்டும், இவங்க அவங்க சுத்தி அடிச்சு முடிச்சிட்டோம். ஓகே சார், எனக்கு இந்த படம் இவ்வளவு பிரம்மாண்டமா சவாரி படத்தை நான் பார்த்து அப்படி நிறைய பாராட்டிருந்தேன். ரொம்ப அருமையான ஒரு இண்டிபெண்ட் படம் அவர் எடுத்திருந்தாரு. அவர் அந்த ஸ்டேஜ்ல மிகப்பெரிய இயக்குனர் வர வேண்டிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது டேலண்ட் இருக்கிற ஒரு இயக்குனர். அவருடைய படத்தா இப்ப வெப்பம் வர வேண்டும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குகன் இந்த படம் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவோம். ஒரு ராக்கியா பெரிய மியூசிக் பேக்ரவுண்ட் அண்ட் பிஎஃப்எக்ஸ் பார்க்கும் போது அசத்து எல்லாமே. ஸோ ஒரு சோசியலி ரெலவெண்ட் கான்செப்டோடு வருது நீங்கள் தெரிஞ்சு ட்ரெய்லரை பார்க்கும்போது. அது இல்லாமல் ஃபுல் படம் பார்த்தாலும் தெரியும், பட் ஆனால் பிரமாதமாக வந்திருக்கு. அண்ட் அந்த ட்ரெய்லரே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஊப்ப எனக்கு ஓப்பனிங் கொண்டு வர நம்பிக்கை எனக்கு இருக்கு. புதுசுக்கு ஒரே ரிக்வெஸ்ட் தான், இன்னைக்கு ஆடியன்ஸை ட்ரெய்லரில் கொண்டு வரது அவ்வளோ ஈஸி இல்லை.
அவசர அவசரமா ரிலீஸ் பண்ணாம இன்னும் நல்ல ப்ரமோஷன் பில்டப் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு நீங்க ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் நான் உங்களை கேட்டுக்கிறேன். என்ன காரணம்னா, நம்ம எல்லாருமே ஒரு இதாக பண்ணிட்டு உடனே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போக முடியாது. ஆடியன்ஸ் வந்து நம்ம படத்தை எதிர்பார்க்க வச்சுட்டு நம்ம போய் ரிலீஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பரபரப்பை உருவாக்கும். இன்னும் ஒரு டூ வீக்ஸ்க்கு நம்ம சத்திய சாரம் கொஞ்சம் இழுத்து போய் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி அவர் வந்தாலுமே ஒரு பெரிய ஒரு ஹைப் கொண்டு வர முடியும். வசந்த ரவிக்கு ஒரு இளைஞருக்கு மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கு. ஒரு ஒரு படத்தை அழகாக பில்டப் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அந்தளவு இந்த படத்தில் பொட்டன்ஷியல் இருக்கு. நீங்கள் இதை வந்து கரெக்டாக பண்ணி ஒரு பெரிய சக்சஸ் வணிக ரீதியில் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வார வாரம் நிறைய படங்கள் வருது. ஒரு அரண்மனை ஃபோர் சூப்பர் டூப்பராக பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஸ்டார் பண்ணது அது பிறகு எல்லா படமும் அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் நீங்கள் கொஞ்சம் அந்த மார்க்கெட்டிங்கில் பில்டப் பண்ணி கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த பண்ணியும் எதிர்பார்க்குறேன். அண்ட் வசந்த் ரவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கரெக்டான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி உங்களுடைய டைம் அடுத்த கட்டம் போயிட்டு இருக்கு வசந்த். ஸோ கண்டிப்பாக ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ மீன் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் நான் சீன் வீ யூ க்ரோயிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களோட வளர்ச்சி இன்னும் பெருசாக வரணும். இந்த படத்தில் மைண்டிங்ஸ் இருக்கிறேன். எங்கள் மைண்ட் ஷார்ட்ஸில் பார்த்த மாதிரி இல்லை, போஸ்ட்மேடாக பார்த்தோம், விஷயம்ஸில் காமிக்கல. ஸோ அவரும் எல்லாரும் சேர்ந்து தானியா ஹோப்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தானியா ஒரு ஆக்ஷன் பார்த்த முதல்ல ஒரு சின்ன சீக்வன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஆக்ஷன் படமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. அதுவும் ஏஐ யூஸ் பண்ணி முதல் முறையாக பிஏஜிங்லாம் பண்ணி அடுத்ததாக தளபதி படங்களும் நினைச்சிட்டு இருந்தேன். பிஏஏஜிங்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் தமிழ்லையும் வந்துட்டாரு பிஏஜிங்ல. ஸோ ஸோ தளபதி படத்துக்கு முன்னாடி இருந்த பிஏஜிங்ல அந்த ஏஐல நிறைய விஷயங்கள் அந்த படத்தை பார்க்க போறோம். வேர் ஆல் வெயிட்டிங் ஃபார் வெப்பன் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட். இந்த படம் கூட்டி கொடுத்துருந்தாரு. இந்த படம் வந்து என்ன பண்ணணும் சூப்பர் மூவி கதைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அப்புறம் சரி ஓகே இப்படி கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்து டீம் இருக்காதும் ஃபுல்லாக எழுந்து பண்ணணும். இதோட பொண்ணு ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. மிகப்பெரிய சப்போர்ட்டாக ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீம் ஒர்க் மேனேஜர் டீம் எடிட்டர் அண்ட் சிஜி ஒர்க் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கோம். நன்றி இருக்கும். ஸோ அவரோட மக்கள் காமெடிகள் எல்லாமே அதை எக்ஸ்பெக்டேஷனோட தான் இல்லை என்று நான் படம் பார்க்குறேன். அது எதுவுமே கிடையாது. அது எதுவுமே இல்லாமல் சத்யராஜ் சார் சைலண்டாக ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பயங்கர என்னன்னா ஏஜ் கம்மி பண்ணுறது இளமையாக்கிறது. டைரக்டர்கிட்ட கேட்டேன் ஏஜ் யாருக்கு அப்படின்னா சத்யராஜ் சார் அவருக்கு என்ன இளமையாக்கணும் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கண்டு தான் இருந்துச்சு. தனியாவுக்கு பண்ணி விடுங்க, ரவி சாருக்கு பண்ணுங்க, ஏன்னா சாரோட நிற்கும்போது அவங்களுக்கு தான் பிரச்சனை, மற்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ ஏஐ கண்டன் இந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக உங்களுக்கு விஷுவல் அப்பியரன்ஸ் புதுசாக வந்திருக்கு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஒரு சவுண்ட் அந்த விஷுவல்ஸ் தமிழ் சினிமாவோட அடுத்த படத்துக்கான இந்த நகர்வு இந்த புதுசை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படமும் சரி இன்னொரு படம் பண்ணியிருக்காங்க சிரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படமும் யூஸ்வலான ஒரு ப்ரொடியூசர்ஸாக கடைபிடித்து பண்ணாங்களா பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் அந்த ரெண்டு டேரக்டரும் நம்பி மட்டுமே கதை கேட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான ஜானர். ரெண்டு ரெண்டு ஏரியாவோட ஆடியன்ஸை கரெக்ட் பண்ணுற ஒரு விஷுவல்ஸோட தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ ரெண்டு படமும் அதில் வந்து வசீகரிக்கும். முதல்ல வெப்பம் வருது. ஸோ வாழ்த்துங்க, நன்றி, தேங்க்யூ. இப்போது வந்து டைரக்டரா நம்மளை வந்து வாழ்த்துறதுக்காக வந்திருக்காரு. அவங்களோட கனெக்ஷன் இட் கோஸ் எ லாங் வே. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளவு தூரம் வந்து போயிட்டு இருக்கு. வி வெரி ஹாப்பி டு வெல்கம் கார்த்திக் யோகி ஆன் ஸ்டேஜ் டு ஷேர் எ ஃபியூ வேர்ட்ஸ். இவரோ கஷ்டப்பட்ட வெப்பல் படத்துக்கு இவரோ வந்திருக்கான். வசந்த் அவர் ஆஃப் கோர்ஸ் என்னோட ஃப்ரெண்டு தான். அவருக்கும் கங்க்ராட்ஸ். இந்த படத்தை முதல்ல சொல்லிட்டு இருப்போம், ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் ஒன்று பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அவனுக்கு கரெக்டாக தீர்வு போடுற மாதிரி ப்ரொடியூசர் பயமா இறக்கிருக்காருன்னு நினைக்கிற காசு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லுன்னா
பேனர்ல வந்து 100 நாள் உள்ள படம்லாம் அந்த படமா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா கமலா தேட்டர்ல எப்ப போனாலும் ரைட் சைட்ல பெருசா, சத்யம் தேட்டர்ல எப்ப போனாலும் அவ்வளவு பெரிய பேனர் பார்த்துருவோம். அப்கோர்ஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க, ஸோ அந்த அளவுக்கு பேனர்ல படம் ஓடிருக்கு. அதே மாதிரி படம் 100 டேஸ் கண்டிப்பா ஓடும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. ஒருத்தர் இந்த வெப் சீரிஸ் வெள்ளராஜா வெப் சீரீஸில் அவனோட சேர்ந்து நானும் லோகேஷும் ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. அவனுக்கு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். ஹீ ஹேஸ் த டேலண்ட், அது வந்து கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் மச்சான். எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தனியாக ஹோப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர்ஸாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தனஞ்சன் சார் அவர்களுக்கும், இந்த படத்தின் நாயகன் வசந்த் ரவி அவர்களுக்கும், தானி அவர்களுக்கும், கோவி அவர்களுக்கும், மற்றும் நிறைய பேர் கணக்கு தெரியல, சுந்தரன் சார் வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது சினிமாவில் வீசிக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளரோட படம்னு சொல்லலாம். ரொம்ப இந்த 3 பேருமே மனசூர், அப்துல் ஜீசன், அப்துல் காதர், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர்கள். சினிமாவை வந்து ரொம்ப 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 நேசிக்கிறவங்க. ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறது வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் பண்ணிட்டு போயிடலாம். பட் அவங்க இந்த படத்தோட லொக்கேஷன் போயிருந்த நிமிஷமாக தான் அதை ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லோகேஷோட அஸ்வின் டைரக்டர், சாரி, பட் அவங்க போட்டிருந்தது ரொம்ப நல்லா. அவங்க போட்டிருந்த செட் ஒர்க்கு எல்லாமே நான் பார்த்தேன். நான் இந்த படம் பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல டீம், யங் டீம், நல்ல டீம், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நம்ம எடிட்டர் ஜெய கோபி தான் பண்ணியிருக்காரு. நான் தனியாக கேட்டுக்கிறேன் கோபிகிட்ட. கோபி நிறைய சொன்னார் அந்த படத்தை பற்றி, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பட்ஜெட் பெருசாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. படம் தேட்டரில் போய் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகணும். ரொம்ப அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து தமிழில் புதுசாக தான் எனக்கு தெரிகிறதுக்கு. இப்போ ட்ரெண்டில் இந்த படம் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நிறைய இங்கிலீஷ் மூவி பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ தமிழில் இப்படி ஒரு படம் எப்படி இப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்குள்ளே இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை, அந்த கேப்பை வந்து இந்த படம் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த வகையில் இந்த மிகப்பெரிய வெற்றியாகணும் அப்படின்னு வாழ்த்துறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஒரு படத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்தவர், அந்த ஒரு படம் இல்லாம எவ்வளவு படங்கள், எவ்வளவு ஒரு பிரில்லியன்ட் வாட்ச். நானும் வந்து கேடிவில வந்து படங்கள் எல்லாம் பார்க்கும் போது சில டாக்டர்ஸ் படம் இதெல்லாம் நீ வந்து எவ்வளவு ஷோ பண்ணி கூட வேணாம் அப்படின்னு உட்காந்து பாத்திருக்கேன். அந்த மாதிரி அவ்வளவு பிரில்லியன் பிலிம்ஸ் கொடுத்த எங்க எல்லோருக்கும் பிடித்த ஆர்வி உதயகுமார் சார் அவர்களையும் நினைக்கிறேன். உங்க முன்னாடி நினைக்கிறேன். அவங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சத்யராஜ் சார் நம்மள, ஆனால் என்றுமே இளமையான ஒரு கதாநாயகன்னா சத்யராஜ் சார் தான். இன்னைக்கு அவர் கெத்து குறையாம அப்படி ஸ்டைல ஸ்டைல் தான். ஆமா, தருணம். எனக்கு இந்த தயாரிப்பாளர் யாருமே தெரியாது. எழில் சார் கூப்பிட்டாரு ஒரு நாள், சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு போங்கன்னே நல்லாயிருக்கும், அந்த படம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்கன்னாரு. அப்புறம் அப்துல் காதர் சார் ஃபோன் பண்ணார். ரொம்ப நன்றி காதர் சார், நான் உங்கள் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. யார் கூப்பிட்டாலும் வந்துடுறதுதான். இப்போ எனக்கு வேலை இல்லாதனால இந்த ஆடியோ ரிலீஸுக்கு தான் எனக்கு மெயின் வேலையே. அது போராத காலத்துக்கு இயக்குனர் சங்க தலைவர் என்பதை பாராட்டி மகிழ்ச்சி அடைகிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த ட்ரெய்லரை பார்க்க முடியல, நான் வர்ற வழியில் நிறைய கூப்பிட்டோம்.
வழிநடிக வாகனங்கள் என்னடான்னு பார்த்தா விஜயகாந்த் சார் சமாதியில் ஏகப்பட்ட கூட்டம் அதுக்கு கிராஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். விஜயகாந்த் அவர்களும் சத்யராஜ் சார் அவர்களும் எவ்வளவு நல்ல நண்பர்கள் அப்படின்றது, ரெண்டு பேரும் பயங்கர போட்டியாளர்கள். விஜய் ஒரு படம் பண்ணார், யார அந்த டைரக்டர் போடுற அப்படின்னு ஒரு ஒரு பிளான் பண்ணுவார். ஆக மொத்தம் இவங்களை யார் டைரக்ட் பண்ணாலும் இன்னொரு படம் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற ஒரு உறுதி இருந்தது அந்த காலத்தில். ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் நான். இப்போ வரும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு, அண்ணே வாங்க நான் சாப்பிட்டு போகலான்றார் விஜயகாந்த் சார். இதில் நம்ம டோர் ஓப்பன் பண்ணி என்னையா இவ்வளவு கூட்டம்னு கேட்டான். இன்றைக்கும் அதனால் எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்காரோ தெரியல, இன்னைக்கும் இப்பவும் சாப்பாடு போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோகன் சார் கூட ஒரு 1000 பேர்த்துக்கு அங்கே, நடிகர் மோகன் சார் 1000 பேர்த்துக்கு அங்கே அன்னதானம் பண்ணார கேள்விப்பட்டேன். அதே மாதிரி தான் சத்யராஜ் சார், அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்குநர்கள் நிறைய பேர். என்னுடைய முதல் படம் அந்த ட்ரெய்லரை பார்த்து அதில் ஏதோ ஒரு செல்லுமணி தான் சொல்லுவார், அதில் ஒரு டைட்டில் வந்து ஷூஸ் ரெண்டும் வேகமாக படியில் ஏறி போய் அப்படி லேண்ட் ஆகும், அந்த தூசி பறக்கும் டப்புன்னு கால் வச்ச உடனே அந்த ஷாட்டுக்காகவே என்னை அவருடைய அடுத்த படத்துக்கு, என்னுடைய 2வது படத்துக்கு இயக்குநராக அழைத்தவர் எங்கள் மரியாதைக்குரிய நடிகர் அண்ணன் சத்யராஜ் அவர்கள். ஸோ அந்த மாதிரி யார் டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டி போட்டு கூப்பிடுவாங்க அன்றைய இளம் நடிகர்கள். அதே மாதிரி இன்றைய இளம் இயக்குநர்கள் சத்யராஜ் சாரை வந்து மிஸ்ஸே பண்ணாமல் இன்னைக்கு வரையிலும் அவர் பிஸியாக வச்சிருக்கிறது அனைத்து இயக்குநர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார், அந்த நடிப்பு தேர்வார் எந்த வகையாலும் தெரியாது, ஒரு பொட்டிக்கடை வச்சால் கூட அவருக்கு பழைக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த சினிமாவுக்குன்னு வந்துட்டால் இயக்குநர்களாகட்டும் நடிகர்களாகட்டும் வெளிப்பதிவாளர்களாகட்டும் நமக்கு சினிமாவில் வேலை இல்லைன்னா எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டுரும் அப்படின்றது நல்லா யோசனை பண்ணி பார்த்தா. நான் சொன்னேன், ஏன் சார் நீங்கள் ஹீரோவில் நடிச்சுட்டு இப்போ கேரக்டர் இல்லைன்னு சார் தெரியாத ரூம் போட்டு தந்துடுறாங்க, ஃப்ரீயாக கொண்டாட்டிகளையும் தர்றாங்க, படத்தில் சம்பளமும் கொடுக்குறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, இது எந்த தொழிலில் சார் கிடைக்கும், நம்ம ஏன் சார் பிஸியாக இருக்கக்கூடாது, தொழில் நடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னார் சத்யராஜ் சாருக்கு ஹேர் ஷாப். இந்த இதில் பார்த்தேன், இது அப்கோர்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட்டு இந்த படம், அது தெரியுது. போஸ்டர்ஸ் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, அதில் சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று, அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் சில சூப்பர் ஹியூமன் படங்களை பார்த்துருக்கோம் இல்லையா, அதை இமேஜின் பண்ண முடியுது. அதில் நிச்சயமாக சத்யராஜ் சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 கேரக்டரைசேஷன் இருக்கும். தம்பி மிஸ்டர் ரவி அவர்களுக்கும் அவர் 6 பேக்கில் நிற்கும்போது தெரியுது ஒரு பெரிய வேலை பண்ண போகிறாருன்னு, அதை செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். இயக்குநர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை உங்களுக்கு முதல் படமா, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஹோம் ஒர்க். இப்போ முன்னாடி பேசின உங்களுடைய இயக்குனர் நண்பர்கள் அவங்க எல்லாமே சொன்னாங்க, இதுக்கு பின்னாடி நிறைய வேலை பண்ணியிருக்கணும் நீங்கள் டெஃபினட்டாக, ஏன்னா இன் பார் வித் அப்ராட் சினிமாஸ் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எந்த தப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல யாரும் கிண்டல் அடிச்சிடாமல் இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் டெக்னாலஜி ஆல்சோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி. டெஃபினட்டாக வெளிப்படையாளர் யாருன்னு தெரியல, அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நிறைய உங்களுக்கு சிஜி ஒர்க் அது இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அனைவருக்கும் இந்த திரைப்படத்திலே பங்கேற்று மிகச்சிறப்பாக இந்த திரைப்படத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அண்ணன் சத்யராஜ் உட்பட தம்பி வசந்த் ரவி அவர்கள் உட்பட ஹீரோயின் அழகான ஹீரோயின் உட்கார்ந்து எனக்கு பேர் தெரியல, நான் முதல்லயே வராமல் போயிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், என்னுடைய சீட்டு தள்ளி தான் எனக்கு கிடைச்சது, எனக்கு அவங்க பக்கத்தில் உட்கார வாய்ப்பு நல்லா விட்டு விட்டேன்.
அந்த ஹீரோயின் அவர்களுக்கும். உங்களுக்கு நீங்களும் பிரம்மை எடுத்துகிட்டு வரீங்களா? இல்லை, நல்ல வேலை. இப்போ இது இந்த 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 கன்ஸோட சேர்த்து இன்னொருத்தர் என் தம்பி இருக்காருங்க, மன்கோபி. அவர் மிகப்பெரிய வில்லன், ஆனால் மனசுக்குள்ளே குழந்த. சத்யராஜ் சார் மாதிரி, சத்யராஜ் சார் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை, அவர் குழந்த, அவர் விளையாட்டு குழந்த. ஸோ மன்கோபி அவர்கள் எங்கே பார்த்தாலும் எல்லா படத்துலையும் இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம், போகிற விழாக்களில் எல்லாம் மன்கோபி அவர்களுடைய அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கிறது. வாழ்த்துகள் மன்கோபி உங்களுக்கு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டரில் உங்களுடைய உயரத்தை பார்த்தாலே தெரியும், நீங்கள் ஒரு பெரிய முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்கன்னா. எல்லாருமே தாடி வச்சுருக்காங்க இந்த காலத்தில். நான் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா வரமாட்டேங்குது, வந்தால் நான் கூட தாடி ஊறி வச்சுட்டு அவர் நடிக்க கூப்பிடுவாங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் சார்? அதனால் தாடி வைத்திருக்கும் அனைத்து நடிகர்களுக்கும், அங்கிருந்து தெரியும் தாடி இல்லாத அனைத்து கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, தயாரிப்பாளருக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல உயர்வு கொண்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். சுதேஷ் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம், ஒரு சில வார்த்தைகள் பேச. சுதேஷ் அவர்கள், And first of all, thanks to Google. Tana inda padathukku munadi Vellaraja series la Google enga like kodutaapla adula stunt panna poi adukapra inda padatha pathi avanga nariya pesirukom. Actually inda innor version Google thayikku adha first pannanum Google romba aasapettaru, but first idu ஒரு இதா இருக்கும், அதுக்கு ஒரு லீடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு இந்த ஸ்கிரிப்ட் மூவ் பண்ணாரு. அண்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்சூர் சார் அண்ட் அஜித் அண்ணா அந்த அப்துல் கலாம்ஜி எம்டி, இவங்க மூணு பேரும் இந்த படம் ஓகே பண்ணது இன்னுமே எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த இந்த ஸ்கிரிப்டை நார்மலாக எல்லாரும் அக்செப்ட் பண்ண, இது என்ன பட்ஜெட்டு அப்படின்னு பயங்கரமாக ஒரு ஃபியர் வரும். ஆனால் அதெல்லாம் ரீமே பார்க்காம லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சத்யராஜ் சார் இம்மிடியட்டாக இது போக்க சொல்லி இதில் கண்டிப்பாக இதில் ஆக்ஷன் இருக்கும் தெரிஞ்சு பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். எனக்கு இதில் சத்யராஜர் வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸு, வாகனம்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், ஏற்கனவே மலை மேலே அதுலேயும் ஒரு மலையை கண்டுபிடிச்சு அந்த லொக்கேஷன் வச்சுருந்தார் இவங்க. ஸோ அங்கே பண்ணும்போது நிறைய டஸ்ட் அங்கே ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். சார் சொன்னாரு, இந்த டஸ்ட்டை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு. ஏற்கனவே மலை மேலே ரொம்ப ஆக்சிஜன் ப்ராப்ளம் இருக்கு, டஸ்ட் வரப்படுது, எல்லாருக்கும் நல்லா இருந்தால் சொல்லிருந்தாரு. அது குகன் காந்திரம் சார் மாதிரி இருந்தாங்க, அதுக்கு அந்த ஃபோன் ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டு பயங்கர டஸ்ட்டு. சார் கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ண, சார் இல்லை சார் ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண, இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லி பார்த்து கேட்கல, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் டேப்லெட் சொல்லிட்டேன் அவர் தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அது அதெல்லாம் மைண்ட் பண்ணல சார், பரவாயில்ல எடுங்க ஏன்னா நல்லா வந்துட்டு இருக்கு, நீங்கள் எடுங்க நான் என்னக்காக நீங்கள் எதுவும் கான்ஃபிடன்ஸ் ஆகிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஃபஸ்ட் தேங்க்யூ சார், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரசத்தில் சீன்ஸ் எடுக்கும்போது கூட ஈவினிங் சீன்ஸ் முடிச்சுட்டு ஹோட்டல் ரூம்ல கீழே வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காரு, எங்கே எடுக்க போகிறோம், ஏது எடுக்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோம். ஷார்ட் ஒரு 80-85% நல்லா வந்துட்டா கூட நான் வந்து சரி பரவாயில்ல போய் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் இல்லை கண் நம்ம ஒன்றும் பண்ணல பர கை காலெலாம் இன்னும் ரொம்பவே அவருக்கு சதாச்சிருந்தது. அதெல்லாம் எதுவுமே மைண்ட் பண்ணாமல் அவரும் பயங்கரமான சப்போர்ட் இருக்கு. அதாவது ராஜீவ் பிள்ளை அந்த சிக்ஸ் பேக் வச்சு நிற்கிறது எல்லாம் தெரியும், ஃபுல்லாக அந்த இரு இடங்கள தான் ஃபுல்லாக ஃபைட் பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஆர்டிஸ்ட், எல்லாரும் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு. தேங்க்ஸ் டு பிகம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ மன்சூர் சார் அண்ட் அபிமன், இந்த படத்துக்கு உங்க எல்லாரோட லெவல் சப்போர்ட் வேணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்ல. பரிஷன் கோயிச்சி, நம்ம சத்யராஜன் ஹீரோவா இந்த படத்துல வந்திருக்காரு அப்படிங்கறத பாக்கிறதுக்காகவே அவரோட ரசிகர் மன்றத்துல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் அவருக்காக வந்திருக்கீங்க. ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? Thank you so much for coming. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்க வந்தது இங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. So yes, அடுத்ததா வந்து
ரொம்ப ஸ்டைலிஷா ஒருத்தர் நம்மளோட வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே மீனா வந்து இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க, அவர் சட்டையை காமிச்சுதான் வந்து இன்ட்ரடியூஸே வந்து பண்ணாங்க. ஸோ பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மர் அண்ட் ரொம்ப ஸ்டைலிஷா தான் எல்லாருமே இருக்காங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து ஸ்டைல் கோஷன்ட்டே வந்து வேற மாதிரி இருக்கு, வந்து நிற்கும் போது வந்து தெரியும். ராஜீவ் பிள்ளை அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். மன்சூர் சார், அப்துல் அண்ணா, அஜீஷ் அண்ணா, they gave me the chance. And then I should thank director Guhan sir. First, my character was not this big. It was not this big. In fact, after we joined the shoot, Sudhir sir was there, Guhan sir was there. But then they got some spark or something, they made my character big. Thanks a lot for that. And standing here, I feel privileged to be a part of this wonderful movie. And please do watch this movie. Thank you so much. சந்தோஷம். அதாவது எனக்கு என்னன்னா, மன்சூர் அண்ணனுக்கும் எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு, குகன் அண்ணனுக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த ஊர்ல வந்து மயிலாடுதுறை அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு கிராமம் தான். அந்த சைட்ல வந்து ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதே இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், அங்கே போய் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் போவோம். அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது ஒரு பெரிய இருந்துச்சு. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இந்த பேனர்ல நான் என்ன மில்லியன்னு போட்டிருக்கேன், மைனர் தொழில் ஒரு ஹோட்டல் இருக்கிற தம்பி அது நல்லது தான் அப்படின்னாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எங்கேயோ இருந்து எதிரோடு பண்ணி அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு குடும்பமே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நாங்கள் வந்து நன்றியாக கூட வச்சுருந்தோம். அதை வந்து அன்னைக்கு நான் காமிச்சேன். அதுவே எனக்கு மிகப்பெரிய நன்றி. உங்கள் பேனல் நடிச்சது ரொம்ப சந்தோஷமே. அண்ட் குகன் அண்ணா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணா. எப்படின்னா, நம்ம சினிமா தெரிஞ்ச அண்ணாக்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்போம், தெரிஞ்சுப்போம். அதாவது அவங்க ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம், எந்த மாதிரி விஷயங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கேட்டுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்வைஸ் என்னன்னா, அதேமா இந்த படத்தில் நான் ஸ்பாய்லராக சொல்லலை, இது வெப்பன் சாப்டர் ஒன், சாப்டர் டூ, சாப்டர் த்ரீ, இன்ஃபினிட்டி இருந்தாலும் அதில் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அந்த வேலை சத்யராஜ் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போதான் வந்து ஆவேஷம்லாம் பயங்கர ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்குலாம் வந்து அதிசரி தான் ட்ரெண்டு. ஏன்னா எல்லாரும் போட்டு மேட்ச் பண்ணி அது இப்போ ஆவேஷம் ட்ரெண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்பயே தத்ரூபமான ஒரு வில்லனை வந்து பார்த்துருக்கோம் சார். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை வந்து பார்க்கறதும், உங்களோட படத்தில் நம்ம ஒரு சின்ன பார்த்தாருங்க ரொம்ப சந்தோஷம். அண்ட் வசந்த் ரவி பிரதர், அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன். அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நான் தான் எடுத்தேன், நான் ஒர்க் பண்ணியிருந்த கம்பெனியில். ஸோ அந்த வகையில் இருக்கும்போது ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டாக விஷனை நோக்கி போகக்கூடிய ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. அந்த வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு வெர்சட்டைல் பெர்ஃபார்மர் ஹாப்பி பிரதர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் தானியா அவர்களே, உங்களோட ஹேண்ட்பேக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதுக்குதான் நம்ம பிளான் பண்ணிட்டே இருந்தோம், ப்ரொடக்ஷன் சைட்லையும் பிளான் பண்ணோம், கடைசியில் நீங்கள் மிஸ் ஆகிட்டே இருந்தீங்க. நீங்கள் வேற இப்போ கனடாவில் தெலுங்குலாம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம அதுலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். உங்களுக்கு கூட நடிச்சதுலேயும் மிகப்பெரிய சந்தோஷம். மைண்ட் கோட்டில் என்ன, அவர் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்போ எப்படின்னா, நம்ம வந்து எப்போ ஒரு மாதிரி துவண்டு போயிருந்தாலும், தம்பியா ஒன்றுல தம்பியா பண்ணில தம்பியான்ட்டு ஒரு மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்ரோச் பண்ணாரு, இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்ன உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், நிறைய நான் வந்து ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னா, அவரோட ஆர்வத்தை வந்து நம்ம வந்து ஏன்னா ஒரு இயக்குதல் துறைக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணுன்றத வந்து அவர் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அந்த கதையை கட்டி அவர் வந்து லொக்கேஷன் பார்க்குறதுக்காக வந்து எங்களை வந்து அமெரிக்கா அழைச்சிட்டு போனார். நான் ஃபஸ்ட் டைம் வந்து போனோம், ஒரு 20 நாள் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு அதை பற்றி நான் சொன்ன உடனே எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்சம் டைம் டிலே பண்ணி நிறைய நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் ஓன் ப்ரொடியூசராக இருந்தாலும் உங்கள் பணத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். ஒரு காலகட்டத்தில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் தான், அவங்க வந்து படம் பண்ணாமல் தடை போட்டு அதை வந்து கடத்திட்டேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் மன்சூர் வந்து இயக்குதல்லேருந்து ப்ரொடியூசர் ஆகிட்டு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அது மாதிரி குகன் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு, அந்த கதை நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை நல்லா பிடிச்சிருக்கு, நாங்கள் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் குகன் கூட ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி
அதே மாதிரி நான் ஒரு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த கதையும் அந்த கதையும் ஒத்து போகுதா அப்படின்னு என்கிட்ட வந்து அவர் ஃபோன் பண்ணி கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை அது வேற விதமான கதை, இது வேற விதமான கதை, நீங்கள் போங்க பிரதர் அப்படின்னு சொன்னார். யாரும் சொல்ல மாட்டாங்க, அவங்க லைன் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொன்னார். நானும் இல்லை அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாம் ஹியூமன்ஸ் ஆகாதான், பட் இட் வில் பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் ஒரு 10 வருடமா எனக்கு வந்து அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்து என்னை இயக்குனர் ஆக்கணும்னு சொல்லி தான் இந்த கம்பெனிக்கு வந்து முதல் முதல்ல வந்து என்னை வந்து இயக்குனர் ஆக்கணுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து நிறைய படங்கள் ஹிந்தி தமிழ் மலையாளம் அப்படின்னு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துருக்கனால, அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், பிரதர் இது நல்லா போயிட்டுருக்கு வண்டி, இது வந்து வந்து 1 வருஷத்துக்கு 3 படம் பண்ணிகிட்டு இருக்கோம், பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து எனக்கு அதுக்கும் நான் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் படம் பண்ணுவேன், நீங்கள் படத்தை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னது தான் வெப்பன். அதுக்கப்புறம் சிரோ, அடுத்தது இன்னொரு படம் அனௌன்ஸ், முதல் படம் அந்த படமாக தான் இருக்கும் இது டெஃபினட்டாக. அதுக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணி நான் பண்ணுவேன். இப்போ ரொம்ப நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து என்னென்னா, நாங்கள் சொன்னீங்களே இந்த ஹோட்டல், நான் ஒரு நாள் மயிலாடுதுறை, எனக்கு எங்கள் ஊர் பக்கம்தான் மயிலாடுதுறை ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன். போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு அப்போ சொன்னீங்களா பிரதர் ஹோட்டல் நல்லா இருக்கு, ஏதோ ஒரு இப்போ கமர்ஷியலாக பார்கர்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நம்ம இதிலே வந்து அந்த பார் இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து அந்த ஹோட்டலை மூடிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கமர்ஷியலுக்காக எதுவுமே பண்ணலை. அதே போல் ஒரு இன்சிடெண்ட், அமெரிக்காவில் வந்து நாங்கள் வந்து ஒரு இதுக்கு போயிருந்தோம், நம்ம கிளப்புக்கு போயிருந்தோம், அதில் சூதாட்டத்தை வந்து 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சார், உடனே எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு, இந்த படத்தை நான் தொடக்கூடாது, இது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிக்னிட்டியான ஒரு ஃபேமிலி, அப்துல் பிரதர் அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து அண்ணன் மாதிரி, அப்புறம் அஜீஸ் பிரதர், மன்சூர் பிரதர், இது 3 பேரும் இந்த வெப்பன் வந்து ஒரு 2 வருடமும் அவங்க கூட வந்து நான் ஒரு 15 வருஷமும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 வருஷமும் அவங்க வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, அது இல்லாமல் பணம் எவ்வளோ செலவானாலும் இந்த ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக வந்து இந்த எல்லாரும் புது டெக்னிக், நான் கேட்டேன் எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா நியூ டெக்னீஷியனு, அதனால நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதை வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த ட்ரெய்லர் வந்து பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துதல். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன், எல்லாருக்கும் வணக்கம். நான் குகன், அஸ்வின், சந்துரு, செந்தில், ஸ்ரீ கணேஷ் இன்னும் நிறைய பேர் நாலாக்குள்ள கண்டஸ்டன்ட். அப்போ இது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் ஐடியாவாக ப்ரெசென்ட் பண்ணுவார், ஷார்ட் ஃபிலிம்லாம் அவரோட சவாரி பாவாலாஜி எல்லாமே சுபமாக இருக்கும், இதுவும் சுபமாக இருந்தது. ட்ரெய்லர் படமும் சுபமாக கேள்விப்பட்டேன். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் சத்ராஜ் சார் பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சத்ராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ சார், லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், தேங்க்யூ. வசந்தராய் வாழ்த்துக்கள், சாரி. ஷீ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப அழகான மேடை. இந்த மேடையில் இந்த வார்த்தை பேசுறதுக்கான நேரம் எழுது கிடையாது. சத்யராஜ் சாருடைய அவர் பேச்சு கேட்க தான் நானே வந்திருக்கேன். கோவிந்த் தம்பி நிறைய பேசணும், வசந்த் தம்பி பேசணும், இந்த ப்ரொடக்ஷன் தம்பிக்கு பெரிய வார்த்தைகள் இல்லையா, எனக்கு உண்மையுமே பழக்கம் இருக்கு அவங்கள, அவங்க சிறந்த மக்கள். அந்த ஊசரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும், அந்த ஊசரிப்புக்கு பெரிய வார்த்தைகள், நீங்கள் மென்மேலும் பழக வார்த்தைகள் இல்லையா. அதே மாதிரி குகன் தம்பி திறமசாலி, பெரிய திறமசாலி தம்பி, தம்பி சொல்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும், அதிகமாக பேசவே மாட்டான், ரொம்ப சத்தம் பெற்று பேச மாட்டான், ரொம்ப மெதுவாக தான் இருக்கும், ஆனால் அத்தனையும் உண்மையாக இருக்கும், பயங்கர பலமாக இருக்கும், அமைதி எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு குகன் தம்பி, அது பெரிய வாழ்க்கை தம்பியா. இந்த வருடத்தோட சிறந்த படமாக கண்டிப்பாக அந்த படம் இருக்கும், பிரம்மாண்டமான படமாக இருக்கும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் கிளிஃபாக ஒரு படம் பார்த்ததையா, அப்போ நான் பார்க்கும்போது இது முன்னாடி ஒரு படம் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனை பார்க்கும்போது அந்த அந்த ஃபர்ஸ்ட் விஷுவலே நான் தேடிக்கேன் இது அப்படி, அப்படிதான் இப்போ தேடினேன். இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்தது. அனைவருடைய வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள், நீங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக வேலை பார்த்துருக்கோம் எல்லாருமே. உங்களை எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லணும், நிறைய வார்த்தைகள் சொல்லணும், ஒரே வார்த்தை வாழ்த்துக்கள், கண்டிப்பாக இது வெற்றி பெறவும் அமையும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலப்படல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் வெப்பன் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒர்க் பண்ணதில் இந்த டீம் கூட
ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். சத்யராஜ் சரோட, ராஜீவ் மேனன் சார், வசந்த் ரவி, ராஜீவ் பிள்ளை, குஹான் சார் ஓட வேலை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டைரக்டர் குஹான் சார்க்கு ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். அண்ட் வெப்பினோட ரொம்பவே யூனிக்காக படம் இருக்குது, ஒரு புது கான்செப்ட் படத்தை உங்களுக்கு காமிக்க நாங்கள் எல்லோரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, மன்சூர் சார், அப்துல் சார், காதர் சார் அண்ட் எல்லாருக்கும், எல்லா காஸ்டம் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம டிஓபி, ப்ரொடியூசர், ஆக்ஷன் டைரக்டர் சுதேஷ் மாஸ்டர், ரிஸ்வான், லேகா மோகன் காஸ்டியூம், கோபி சார், எடிட்டர் கோகுல் சார், எல்லாரும், நம்ம ஏடிஸ் கௌதம், கார்த்திக், பரத், தமிழ், பாலா, அன்சாரி, சுபாஷ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. ஷேர் எ ஃபியூ வேர்ட்ஸ். வளர்ந்த ஒரு ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம்ஸோட வந்திருக்காரு. அது அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன். அவர்கிட்ட வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார், இந்த டிசி ஸ்டைல், இந்த காமிக் ஸ்டைல், இந்த மாங்கா, அதை பற்றிலாம். ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு ஒரு சூப்பர் ஹியூமன் கான்செப்டை ஒரு பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது 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 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும். அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டூடியோஸ், அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார், அவங்களால மட்டுமே அதை முடியும். ஏன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் கிட்ட தான் காமிச்சேன். நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார், ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டார். கேட்டோன்னே நான் சொன்னேன், இல்லை சார் புது ப்ரொடியூசர், அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது, பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோடு வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல, பெருசாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான், இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்த் இதை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க, அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு 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 ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, மில்லியன் ஸ்டோரிஸும் சரி, அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி, இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டைரக்டர் குவனோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷனும் பெருசாக தான் இருக்குது, அவங்க அடுத்து வச்சிருக்க லைனப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, அது அது ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக இருந்தது. அண்ட் சத்யராஜ் சார், நான் வந்து பாரதிராஜா சாரோடு நடித்தேன் ராக்கியில், அவரோடு நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் ஜெயிலரில் சாரோட நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், சத்யராஜ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார். அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபன்னியாக ஒரு 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 ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு, பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேஷன்ல வந்து ரீஇன்ட்ரடியூசிங் போட்டிருந்தாங்களோ, ஃபயர் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு படமா இருக்கும். அதுல சாரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், வெரி வெரி ஹாப்பி, யுவர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் மைம் கோபி சார், அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, சச் அ ஸ்வீட் பர்சன். அண்ட் அவர் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ், அவர் நடத்திட்டுருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் அ லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். அது வந்து நார்த்தில் அனுப்பன் கேஸ் சார் பண்ணிட்டுருக்காரு, சவுத்தில் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்சோ சார். அண்ட் தானியா, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு ஏழோ படங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்கள் பண்ண படங்கள்லேயே அவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னது வெப்பன் தான். அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான், அவங்க பண்ணதில்லை, அதுவும் நான் கேட்டேன்.
And thank you, Tanya, and happy to work with Raju Pillai. Very, 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 very sweet of you also. And Uday Kumar sir, Elil sir, Dhanam Jain sir, yungalla vandu inga vandirukadhu vandu thanks for the love. I mean, your love and support means a lot, sir. Ena indha mari oru padangalukku oru production company ivlo thura avanga passionate ah varumbodhu neenga vandu adha vandu inge vandu unga presence la vandu enhance pandradhu vandu vaarthaiya solla mudiyadhu. Thank you, sir. Thank you. Thanks to each one of you. Indha padam enakku romba mukkiyamana padam. ஏன் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூ, நியூவை தாண்டி இட் ஹஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட். ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பன்லேருந்து முடிகிறதில்லை, இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு. அதுக்கு ப்ரெஸ், மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் யாரும் இந்த படங்கள் நீங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது, இல்லை எப்போ இந்த படம் இன்றைக்கி மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ், ஸோ டேட்டு தான் தெரில, எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் படங்கள், நம்ம வந்து சர்டன் படங்கள் பார்ப்போம்ல, ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷனரியோட இந்த படத்தை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் சர்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம், பட் இந்த படங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சர்டன் விஷனரியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்குவல் மாதிரி தான், அது குவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சுருக்காரு, அது தொடர்ந்து இருக்கும். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, யூ ஆல்வேஸ் பீன் சப்போர்ட். தொடர்ந்து நான் பண்ணுற படங்கள் தரமணியிலேருந்து இன்னைக்கு வெப்பன் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும், அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு படங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸாக இருக்கட்டும், என்னை பற்றி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எது சொல்கிறதா இருந்தாலும் அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டும் இருக்கேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். இட் வாஸ் லவ்லி பீயிங் ஆன் தி ஸ்டேஜ், அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் டு மன்சூர் சார் அண்ட் மில்லியன் ஸ்டுடியோஸ், because I also want to be a part of the success. Thank you. இருக்கட்டும், எந்த குணம் வேணா எடுத்துக்கோங்களேன், அதுல வந்து சார் வந்தனா சார் கிட்ட இருந்து கண்ணு இப்படி நகர்ந்து போகவே போகாது, ஃபுல் ஸ்கிரீன் அப்படியே ஆண்டு ராஜா மாதிரி உட்கார்ந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு தான் வந்து போவாரு. இன்னைக்கு வரைக்கும் இல்லை, என்னைக்குமே சார் வேர் ஸ்மார்ட்டா இருக்கீங்க, உங்க பக்கத்துல யாருமே நிக்கவே முடியாது சார், அந்த மாதிரிதான். அண்ட் வி ஆல் லவ் ஹிம், உங்களை லவ் பண்ற அத்தனை பேர் ரசிகர்கள் உங்களுக்காக இங்க வந்திருக்காங்க உங்க பேச்சை கேட்க, வெரி ஹாப்பி டு வெல்கம். இங்க வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இங்க வரவேற்றது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சூப்பர் ஹியூமன் சாதாரண போட்டிருக்காங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, திரையில உயரத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன் கிடையாது, தரையில உயரத்தை காட்டுறவங்க தான் சூப்பர் மேன். அப்படி தரையில உயரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர் மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் தலைமையில் நடைபெற்ற தவறான புரிதல்களால், மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் வளர்ந்தே தீரும், அது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கே அதை பற்றி பேசினா, இன்னைக்கு மே 17 உள்ளி வாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்த நாள், அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் நான் கேட்கிறேன். இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குதன் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பத்த பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது, என்ன இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு. நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை விஷயத்த செலவு பண்ண முடியும், அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரிட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுதான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை விஷயத்த பண்ண முடியும். இந்த படத்துல வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு, நானும் பிஸியா மாசத்துக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. போன மாசம் சிங்கப்பூர் சிறுநாருக்கு முன்னாடி, அண்ணா புரளி அதுக்கு முன்னாடி, மேன்ஷன் ஹவுஸ் ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி எட்டாம் மலையாள படம், இப்படி போயிட்டு இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இது குகன் சொல்லும்போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம், ஆனா இதுக்கு வந்து செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் தானே. மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை, எப்படி செலவு பண்ணுவாரா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம்.
நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்போ தான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும், க்ரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய பெரிய க்ரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு படம் எடுக்கிறாங்களோ இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமான் வந்து இந்த படத்துக்கு பார்த்து வெப்பனுக்கு போனால் இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்கிது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிரேவத்து என்னப்பா நம்ம என்னமோ நினச்சி இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த குகையுடைய ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு இருக்கு தைரியம் தான். உண்மையிலே நீங்கள் கமலா தேர்தலையும் சத்யம் தேர்தலையும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்துருக்கலாம். நானே சொல்லுவேன், உடல்கிட்ட கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாக செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம், ஆனால் எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க வச்சவர் மன்சூர். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல்தான் பண்ண போறாரு. தமிழ் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பாம்பேல பெரிய பிரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வாயில வட சொல்ற கதை இல்லை, இது வந்து விஷயம் வட சொல்ற கதை. அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் அதை எடுத்து நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது, அந்த சலிப்பு உங்களுக்கு வரவே இல்லை. நீங்கள் ஏன்னா உங்களோட நான் புரியமான படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன், எத்தனை படம் புரியமான படத்தில் சிவாஜி சார் வேறு இருக்காரு. சிவாஜி சார் வந்து அவ்வளோ பெரிய நடிகர், உதயகுமார் வந்து அப்போ சின்ன பையன் இல்லையா, 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சா. புரியவான வந்து ஒவ்வொரு தடவை வந்து சிவாஜி சார் கேட்பார், ஏ கரெக்டாக நடிச்சனாப்பா அவர் அப்படியே கூச்சப்படுவார். உதயகுமார் சார் என்னப்பா இவ்வளோ பெரிய நடிகர் அவர் அப்படின்னு நானும் அவரே ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி, நானும் பாட்னி மேஜர், அவரும் உதயகுமார் பாட்னி மேஜர். அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது, ஆனால் அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுனது வந்து உதயகுமார் தான். சின்ன குழந்தை படத்தில் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா, எங்கே போனாலும் அவர் நினைவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் பிடிச்ச மன்னவனே தான். அதுக்கு உங்கள் விவேக்கனை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெப்பன் ஷூட்டிங் போனால் எல்லாரும் வந்து பாடி பில்டர் இருக்கிறாங்க, என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கழுத்துனா 6 packs வச்சிருக்காரு, ராஜீவ் பிள்ளை சட்டையை கழுத்துனா 8 packs வச்சிருக்காரு அவரு. அது இங்கே ஒரே சிங்கிள் பேக் தான், அவ்வளோ ஆடாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவர் எனக்கு பல நம்ம புரியலான எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார். எல்லாம் அப்போ வந்து விக்ரம் தர்மா, சூப்பர் சுப்பராய மாஸ்டர் கிட்ட எல்லாம் எல்லா படத்துலையும் அவர் சுதீஷ் ஒர்க் பண்ணுவார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதனால வந்து எங்களையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டர்கள், சூப்பர் சூப்பராயன் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம், அப்படிப்பட்ட மாஸ்டர். ஆனால் இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாம நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாம நோம்பி கும்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் பாருங்க, விஷுவலா பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. ஏன்னா இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கோம், நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம். இப்போ பாகுபலியில் நடிக்கலையே நான் இதே வெயிட்டு தான், ஆனால் இந்த கட்டப்பாடு அப்படிங்கிறது காரணம் இங்கே பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை எப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, 14 May கார்ட்டூனாக பண்ணுறாங்க. கட்டப்பா இன்னும் மசூல் எல்லாம் அதிகமாகி போச்சு அதில். அவன் ஆர்னால் சுரேஷ் நாயகர் சில்வர் ஸ்டார் லெவலுக்கு இருக்கிறாப்புல. அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி, சூப்பர் மேன் மாதிரி, என்ன ஹல்க், இது மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடும். அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆயிரும்னா காலம் பூரா அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது, அந்த சைனாவில் ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவங்க இளவரசனாக இருக்கையில் அந்த மன்னராட்சி எல்லாம் போய் அங்கே பொருளுடைமை சமுதாயம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே டூரிஸ்டாக கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க. அது இவனும் போவான், போனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இங்கே தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பார்த்துருப்பான், அவன் பெரிய ஆள் போய் திரும்பி வருவான். அது மாதிரி ஆயிரும், நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு
இந்த ஆர்எஃப்சி ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிக்கு போனால் இல்லை 10 வயசு 80 வயசு ஆகி போயிடும் உதவி சார். இப்போ எவ்வளோ ஒரு போனால் இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டயே காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ சினிமாங்கிறது வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்குது. அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம். வேற லெவலில் கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும். அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருகிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது, ஜப்பானில் போகுது, வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் இனம் தான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கனெக்ஷன் தமிழ் படத்துக்கு வரது காரணம் வந்து உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கிற தமிழர்கள் தான். அவங்க வந்து பலவிதமான மீடியாவில் தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க. அவருடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது. தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் டப் பண்ணி விட்டீங்கன்னா மன்சூர் சார், இப்போ இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துலலாம் ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு தமிழில் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். இங்கே சரியாக ஓடாத படம் கூட அங்கே பிரமாதமாக ஓடிட்டுருக்குது. ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அது ஒரு தனி பிஸ்னஸாக அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன், இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி, இல்லை நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க, நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க. அப்போ தான் வந்து ஒரு மனிதனுக்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லும்போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும்போது தான் அது நல்ல ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும். அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கு ஆதரவாக இருந்தால் போதும் போதும். ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம், நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அது ஊடக தர்மமும் கிடையாது. அதனால் உங்கள் மனசுக்கு தெளிவாகப்பட்டதை எழுதுங்க, நான் அப்படி தான் பேசுவேன். ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படியாச்சு எப்படியாச்சுங்கிறதையே அது பொய்யில் ஆகி போகுதுல்ல. எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதிங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க. அதுதான் எனக்கு நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது. எனக்கு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகனும் தான். அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான், உண்மையாக தான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும், சில பல படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும். உதாரணத்துக்கு எடுத்தால் அந்த கால கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார், வி சேகர் சார் படம்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கில் ஜெயிக்கும்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர், அந்த ஏஐ ஒர்க் பண்ணவர், இந்த படம் எப்படி வரும்னு நான் எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நடிகர் தலைவர் சிவாஜி சார் காலத்தில் 75% கதை 25% மேக்கிங். அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நானும் விஜயகாந்த் சார் நடிக்கல 50-50 ஆகி போச்சு. உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க பி வாசு மணிவன் நல்லா வந்து கரை சொல்லல இந்த இடத்துல சிரிப்பாங்க, கவுண்ட மணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல அழுவாங்க, இந்த இடத்துல கைகட்டுவாங்கன்னு கதை கேட்கல தெரியும். ஆனா இப்ப அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது. இப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி வரும்போதுதான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம்தான். ஏன்னா டெக்னிக்கலாக வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும். இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்க, இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னா பேசிட்டு இருப்போம். இன்றைக்கி அதை முடிவடிச்சிட்டோம்ல, ராஜமௌழி மாதிரி ஆட்கள் வந்து அதை முடிவடிச்சிட்டாங்க இல்லையா. அதனால் எதிர்காலத்தில் குகனம் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவருடைய ஆசையே இதில் இப்படி தான் இருக்குது, குடும்ப கதைகளோட இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குது. இதை நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி, இதில் என் கேரக்டர் பேர் விசும்பன் தானே, ஆல்ரெடி கட்டப்ப ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது அனிமேஷனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவிலிருந்து. ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டரை என்னைக்கு மாறிடுச்சு ஒரு கேரக்டரு, அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிரும். அப்படி இந்த படத்தில் என்னோட கேரக்டர் விசம்பன், அதுவும் விசம்பன் தான் பேர், அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனாக ஒரு கார்ட்டூனாக வந்து நினச்சி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜித் சார். ஸோ மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு வந்து என்னோட ஹார்ட் ஃபீல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி கதையை வந்து நம்ம யோசிச்சிடலாம், நம்ம கண்டிப்பாக வந்து எழுதிடலாம். அந்த இமேஜினேஷன் வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணும். அது மெட்டீரியல் கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்.
அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த கவியை கேட்ட விபி ரிசோனருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் வருஷம் இந்த கவிதை வந்து பண்ணும், ஏன்னா இந்த படத்தை வந்து ஸ்ட்ராங்காக நம்பி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்து மஞ்சு சார், சரி அப்துல் சார் அண்ட் அஜித் சார் வந்து நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சத்யர சாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சார் வந்து உங்கள் எல்லாத்துக்கு மாதிரி நானும் சத்யர சார் மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலி அமெரி படி வந்து குறைஞ்சதுக்கு ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன் நான். ஒரு டைலாக் வந்து மனப்படமாக தெரியும் எனக்கு. என்னோட மணியா அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரொம்ப வந்து அவ்வளோ பேஃபுலர் எல்லா டைலாக்ஸும் ஒரு டார்க் ஹியூமர் வந்து அந்த மாதிரி கூட நம்ம பார்த்தே கிடையாது. ஒரு அந்த டார்க் ஹியூமருக்கு அவ்வளோ அர்த்தங்கள் படத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் யாருமே எடுத்து வெளியிருந்தேன் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எப்படியாச்சும் மணிகன் சாரை பார்த்தணும்னு வந்தேன். பட் அவர் எல்லாருக்கும் மிகப்பெரிய படத்தில் இருந்திருந்தா கண்டிப்பாக இருந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சத்யராஜ் வந்து இந்த கதையை நானும் லஞ்சு சார் போயிருப்போம்னு சொன்னவர்கிட்ட எனக்கு அவ்வளோ ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா படத்தில் வந்து நிறையா ஸ்டன்ஸ் இருந்தது, ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது. அண்ட் இது எல்லாமே வந்து சார் விட்டு போகிறா, அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருந்துச்சு எனக்கு. ஆனால் இதை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது தேவை, ஃபைனான்சியல் பேக்கப் தேவை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேக்கப் பண்ண முடியும்னா லஞ்சு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்ட்டாக சப்போர்ட் பண்ணார். ஸோ அந்த அந்த கதையை நம்பின சத்யராஜ் சாருக்கும் சரி மஞ்சு சாருக்கும் நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், பட் ஆஃப் ஸ்க்ரீனில் பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். அவர்கிட்ட போய் என்ன ஷார்ட்டு என்ன சீனு மட்டும்தான் சொல்லுவேன், அது அப்படியே மேஜிக்காக கன்வெர்ட் ஆகும். அங்கே வந்து ஒரு வேலை நான் சொல்லுவேன், அதுக்கு மேலே சொல்கிறதுக்கான இது எதுவும் இல்லை. அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸில் பாடி லாங்குவேஜ்லேருந்து அவர் டயலாக்ஸ்லேருந்து எல்லாம் எல்லாம் ஒரு டேக்கு தான். ஒரு டேக்கை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்களே ஏதாச்சும் டெக்னிக்கல் எரர் பண்ணுறதா நாங்கள் போகும்போது தவிர அவர் சைடில் எந்த ஒரு எரர்ஸ் இருந்தே கிடையாது. அவரோட கண்ணும் சரி. அந்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சத்யராஜ் சார் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நியூ டைமென்ஷன் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பர் ஹீரோன வந்து நாங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்க போகிறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வசந்தரவி திரௌபதி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ சத்யராஜ் சார் எந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு ப்ராமினான ஒரு கேரக்டர், அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து வசந்த் ப்ரோ ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ராக்கியிலிருந்து சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும். அந்த இன்டென்சிட்டி வந்து இந்த படத்துக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் அவரோட கேரக்டர் பற்றி என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் படத்தில். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டர்ன்ஸ் வரும், எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அவர் எந்த டேக் எவ்வளோ டேக்ஸ் போனாலும் சரி எவ்வளோ ஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி யோசிக்காமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பார். இஸ் அ பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட், ஒரு எல்டர் பிரதர் மாதிரியும் அவருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு தருணத்துக்கும் வந்து விட்டு கொடுத்தே கிடையாது. அவர் ஒரு பேசிக்காக ஒரு ஆக்டராக வந்து ஒரு டைரக்டர் என்னென்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் ஒரு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, மீன்ஸ் லாட் டு மீ ஆக்சுவலி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒன் ஒன் ஷோ கிடையாது. திஸ் இஸ் அ கம்ப்ளீட் டெக்னிக்கல் வெரி குட் ஃபீல். ஸோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சினிமாட்ராஃபி டிபார்ட்மெண்ட் பிரபு ப்ரோ அண்ட் சிசி டிபார்ட்மெண்ட் கோகுல் ப்ரோ, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சத்தி சுகேந்தர் ப்ரோ, அந்த மாதிரி எடிட் கோபி ப்ரோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சப்போர்ட் வந்துருக்குறாங்க. எல்லாருமே 100% கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி போர்டு வரைஞ்ச சந்திரன் ப்ரோ அவர் முதல் கொண்டு, ஏன்னா சத்யராஜ் லுக் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவர் யூஸ் பண்ணுற விக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் ஒரு இன்வென்ட் பண்ணணும், புதுசாக கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது முன்னாடி பார்த்த சத்யராஜ் நம்ம பார்க்கக்கூடாது, புதுசாக ஒரு ஒருத்தரை காட்டணும் அப்படிங்கிறது அவரோட ஆம்பிஷனாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு சந்திரன் வரைஞ்சார், வரைஞ்ச அந்த பெயிண்டிங் காட்டும் போது தான் எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, இப்படி ஒருத்தர் தான் அவங்க பார்க்க போகிற ஃப்ரேம் இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோடய டைரக்ஷன் டீம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னா
அது காரணம் வந்து என்னோட டைரக்ஷன் டீம் தான். ஸோ சிஎஸ் கார்த்திக், தமிழ், பாலா அண்ட் எல்லாத்துக்குமே வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வித் மீ.